இந்த வீடியோவில் 15 கீழ்கணக்கு நூல்களை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ 15 கீழ்கணக்கு நூல்களை பற்றின ஒரு பாடல் இருக்குது. என்ன அப்படின்னா, நாலடி நான்மணி நானாற்பது ஐந்தினை முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் இந்நிலைய காஞ்சியுடன் ஏழாதி என்பவை கைநிலைய வாங்கீழ் கணக்கு. அதாவது இது மொத்தம் 15 கீழ்கணக்கு நூல்களையும் வந்துட்டு இந்த ஒரு பாட்டில் வந்து சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ 15 கீழ்கணக்கு நூல்களில் இருக்கிறத சங்கம் மருவிய இலக்கியங்களை பற்றி பார்ப்போம். ஓகேவா? சங்கம் மருவிய இலக்கியம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய இலக்கியங்கள் வந்து என்னது, சங்கம் மருவிய இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ 15 கீழ்கணக்கு நூல்கள் வந்து சங்கம் மருவிய காலத்தை சார்ந்தவாகும். ஓகேவா? ஸோ 15 கீழ்கணக்கு நூல்கள்லாம் வந்துட்டு எதை சேர்ந்தது, சங்கம் மருவிய காலத்தை சேர்ந்தது. ஓகேவா? ஸோ சங்கம் மருவிய காலத்தில் தமிழகத்தில் களப்பிரர்கள் ஆட்சி செய்தனர். சங்கம் மருவிய காலத்தில் வந்து யார் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. ஸோ யார் ஆட்சி செஞ்சாங்க, களப்பிரர்கள் தான் வந்துட்டு அப்போ ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ களப்பிரர் காலத்தில் தமிழக வரலாற்றை சரியாக அறிய முடியாமல் போனதால் அக்காலத்தை தமிழக வரலாற்றின் இருண்ட காலம் என்று அழைப்பர். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. ஸோ ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஸோ களப்பிரர் காலத்தை வந்துட்டு எந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இருண்ட காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இருண்ட காலம் அப்படிங்கிறது யாரோட காலத்தை கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ யாரோட காலம், களப்பிரர்களோட காலம். ஓகேவா? ஸோ இந்த க்வெஸ்சன்ஸ்லாம் எக்ஸாமில் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இவர்களது காலத்தில் சமணம் புத்த சமயம் மறுமலர்ச்சி அடைந்தது. ஸோ இவங்க காலத்தில் தான் வந்துட்டு, யார் காலத்தில், களப்பிரர்களோட காலத்தில் தான் வந்துட்டு சமணம் மதமும் அப்புறம் வந்து புத்த சமயமும் வந்துட்டு மறுமலர்ச்சி, அதாவது புத்துணர்ச்சி பட்டு அந்த அதெல்லாம் வந்துட்டு ஓத ஆரம்பித்தாங்க. ஓகேவா? ஸோ சமண சமயமும் புத்த சமயமும். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே இதுக்கான ஆன்சர். ஸோ இந்த க்வெஸ்சனும் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், புத்த சமய துறவிகள் பல நீதி நூல்களை படைத்தனர். ஓகேவா? புத்த சமயமும் சமண சமயம் துறவிகள் இருக்காங்கள்ல, அவங்க வந்து நீதி நூல்கள் நிறையதை வந்து படைச்சிருக்காங்க. அதனாலேயே சங்கம் மருவிய காலம் இலக்கியங்கள் பெரும்பாலும் நீதி நூல்கள். ஸோ அதனால் சங்கம் மருவிய காலத்தில் இருக்க இலக்கியங்கள்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மோஸ்ட்லி வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு நீதி நூல்களாகவே இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், முத்தொள்ளாயிரம் சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகியவை சங்கம் மருவிய கால நூல்களை சார்ந்தவையாகும். ஓகேவா? ஸோ எதெல்லாம் சங்கம் மருவிய காலம், முத்தொள்ளாயிரம் சிலப்பதிகாரம் மணிமேகலை. ஓகேவா? ஸோ இது மாதிரி க்வெஸ்சன் கேட்பாங்க. சங்கம் மருவிய காலத்தை சாராத நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணும் கொடுத்துட்டு இது இல்லாத நூல் ஒன்று கேட்டு கேட்பாங்க. ஸோ நம்ம அதை கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதுலேயே வந்துட்டு ஒரு 4-5 க்வெஸ்சன்ஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. 15 கீழ்கணக்கு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 15 அப்படிங்கிறது இந்த இடத்துல 18 அப்படிங்கிறத குறிக்கும். கீழ் அப்படின்னா என்னது, சின்ன சின்னது சிறிய அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனிங். ஸோ கணக்கு அப்படின்னா என்னது, நூல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நூல் மட்டும் கிடையாது, இலக்கியம் அறம் கணக்குக்கு வந்துட்டு இதெல்லாமே மீனிங் இருக்குது. என்னென்னா, நூல் இலக்கியம் அறம் இது மூணுமே வந்துட்டு கணக்குக்கான மீனிங் தான். ஓகேவா? ஸோ 15 கீழ்கணக்கில் மொத்தம் வந்துட்டு அறநூல்கள் அகநூல்கள் புறநூல்கள் இது மூணும் இருக்குது. ஓகேவா? ஸோ அறநூல்கள் மொத்தம் எத்தனை, 11. அகநூல்கள் வீட்டுக்குள்ளே இருக்கோன்னா அந்த அகநூல்கள் வந்துட்டு மொத்தம் 6. ஸோ புறநூல்கள் வெளி சுற்றுச்சூழல் அவங்களெல்லாம் பற்றி பேசுகிறது வந்துட்டு புறநூல் வந்துட்டு எத்தனை, 1 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ பெரும்பாலான 15 கீழ்கணக்கு நூல்களில் நீதி நூல்களே. ஸோ இப்போ 15 கீழ்கணக்கு நூல்களில் பெரும்பாலானவை என்னது, நீதி நூல்கள் தான். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு 15 கீழ்கணக்கு நூல்களை பொறுத்த வரைக்கும் என்ன தான் இருக்கும், நீதி நூல்கள் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்துட்டு, ஸோ இந்த 15 கீழ்கணக்கு நூல்கள் வந்து எந்த காலத்தில் வந்து எந்த சங்கத்தில் வந்து இயற்றப்பட்டவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வச்சிரநந்தியின் திராவிட சங்கம். ஓகேவா? ஸோ யார், வச்சிரநந்தியின் திராவிட சங்கம். ஓகேவா? ஸோ அந்த சங்கத்தில் தான் வந்துட்டு 15 கீழ்கணக்கு நூல்களை வந்துட்டு ஏற்றிருக்காங்க. ஸோ 15 கீழ்கணக்கு நூல்களில் மிகவும் புகழ்பெற்ற நூல் எது அப்படின்னா, திருக்குறள். திருக்குறள் தான் வந்துட்டு பல மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் திருக்குறள் வந்துட்டு எல்லாரும் படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நூல். ஓகேவா? ஸோ திருக்குறளுக்கானதும் வந்துட்டு வீடியோவும் இருக்குது. ஸோ இதில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து தமிழில் இருக்கிற எல்லாத்துக்கான இதுமே வீடியோஸுமே இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 15 கீழ்கணக்கு என்ற சொல்லில் முதலில் கலியாண்டவர் யார் அப்படின்னா, மயிலைநாதரும் பேராசிரியரும். ஸோ 15 கீழ்கணக்கு என்ற சொல்லை முதலில் கையாண்டவர் யார், மயிலைநாதரும் பேராசிரியரும். ஓகேவா?
பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் இருக்கிற நூல்கள்லாம் பற்றி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதில் முன்னே என்ன மொத்தம் எத்தனை மறை இருக்குது? ஒரே ஒரு மறை தான் இருக்குது. ஒரு மறை இரு நானூறு மும்மருந்து நா நாற்பது ஐ ஐந்தினை மணிமொழி கோவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகேவா? ஸோ ஒரு மறை, ஒரு மறை அப்படிங்கிறது இதில் திருக்குறள் மட்டும்தான் வந்துட்டு மறை. ஓகேவா? ஸோ ஒரு மறை திருக்குறள். இரு நானூறு, ஸோ நாலடியாரும் நானூறு பழமொழியும் நானூறு. ஸோ நாலடி நானூறு பழமொழி நானூறு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சொல்லுவோம். அடுத்தது மும்மருந்து, மொத்தம் மூணு மருந்து பொருட்களை பற்றி இதில் சொல்லுவாங்க. எது எது அப்படின்னா திரிக்கடுகம், சிறுபஞ்சமூலம், ஏலா இது மூணுமே வந்துட்டு மருந்து மருந்தை பற்றி சொல்கிற பாடல்கள். ஸோ அடுத்தது வந்து நா நாற்பது. நா நாற்பதுனா நாற்பது பாடல்கள் கொண்டது நாலு இருக்குது. ஸோ இனியவை நாற்பது, இன்னா நாற்பது, கார் நாற்பது, களவழி நாற்பது, இதெல்லாமே வந்துட்டு சேர்ந்தால் தான் நாற்பது. ஓகேவா? ஸோ ஐந்தினை வந்துட்டு ஐந்தினை ஐம்பது, ஐந்தினை எழுபது, ஐந்தினை அறுபது அப்படிங்கிறது என்னது? கைநிலை. ஓகேவா? ஸோ இது கேட்பாங்க, கைநிலை அப்படிங்கிறது ஐந்தினை அறுபது. ஓகேவா? ஸோ அடுத்தது திணைமாலை ஐம்பது, திணைமாலை நூற்றைம்பது. ஓகேவா? இது ஐ ஐந்தினை. ஸோ நெக்ஸ்ட் மணிமொழி கோவையா. மணி அப்படிங்கிறது நான்மணி கடிகை, மொழி அப்படிங்கிறது முதுமொழி காஞ்சி, கோவை அப்படிங்கிறது வந்துட்டு ஆச்சார கோவை. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களையும் இதில் வந்து எது அறம் அகம் புறம் அதெல்லாம் பார்த்துக்குவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் இருக்க எத்தனை பாடல்கள், ஆசிரியர் பெயர், காலம் என்ன, சமயம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இதில் இருக்குது. ஸோ இதெல்லாம் எழுதி வச்சு படிக்கணும் அப்படின்னாலும் பார்த்து எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ முதல்ல நம்ம ஒரு ஒருத்தராக பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்துட்டு நான் சொல்கிறத காதால் கேட்டிங்க அப்படின்னாலே மோஸ்ட்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் எக்ஸாம் டைமில். ஓகேவா? ஸோ திருக்குறளை வந்து எப்படின்னு சொல்லுவோம்? முப்பால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திருக்குறள் வந்துட்டு எந்த சார்ந்த நூல்கள்? அறம் சார்ந்த நூல்கள். ஓகேவா? ஸோ திருக்குறளில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு? 1330. திருக்குறளை ஏற்றியவர் யார்? திருவள்ளுவர். ஓகேவா? திருவள்ளுவர் காலம் என்னது? இரண்டாம் நூற்றாண்டு. ஓகேவா? ஸோ இதோட சமயம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் நாலடியார். நாலடியார் வந்துட்டு அறம் சார்ந்த நூல் தான். ஸோ இதில் நாலடி நானூறு அப்படின்னு சொல்லிட்டு படித்தோமா? ஸோ அப்போ இதில் எத்தனை பாடல்கள் இருக்குது? நானூறு பாடல்கள். ஸோ நாலடியார் இயற்றினது யார் அப்படின்னா சமண துறவிகள் எல்லோரும் சேர்ந்தா இயற்றினாங்க, குறிப்பிட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஸோ நாலடியாரோட காலம் என்ன அப்படின்னா ஏழாம் நூற்றாண்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இவங்களோட சமயம் வந்துட்டு என்னது? சமண சமயம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நான்மணி கடிகை. நான்மணி கடிகையும் அறம் சார்ந்த நூல் தான். ஸோ இது ஃபஸ்ட் இருக்கிறதெல்லாம் அறம் சார்ந்த நூல்கள் என்னென்ன? திருக்குறள், நாலடியார், நான்மணி கடிகை, இன்னா நாற்பது, இனியவை நாற்பது. ஓகேவா? ஸோ இது அஞ்சும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நான்மணி கடிகையில் மொத்தம் எத்தனை? நூற்றி நாலு இருக்குது. ஸோ நான்மணி கடிகை இயற்றியது யார்? விளம்பி நாகனார். ஓகேவா? ஸோ நான்மணி கடிகை இயற்றியது யார்? விளம்பி நாகனார். இவரோட காலமும் நான்காம் நூற்றாண்டு. இவர் வந்துட்டு வைணவ சமயத்தை சார்ந்தவர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னா நாற்பது. இன்னா நாற்பதில் நாற்பது அப்படின்னு அதுவே வந்துருச்சு. ஸோ அப்போ எத்தனை பாடல்கள்? நாற்பது பாடல்கள். ஸோ இன்னா நாற்பது பாடியது யார் அப்படின்னா யார்? கபிலர். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு இவரோட காலம் நான்காம் நூற்றாண்டு தான். ஸோ இப்போ இவங்க வந்துட்டு என்ன சமயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமண சமயம். ஓகேவா? இந்த நாற்பது எல்லாமே வந்துட்டு வந்து சைவ சமயம், சாரி சைவ சமயத்தை தான் சார்ந்தது. ஸோ இனியவை நாற்பது வந்துட்டு அதே மாதிரி தான். இனியவை நாற்பது ஏற்றினது யார்? பூதஞ்சாத்தர், பூதஞ்செய்தனார். ஓகேவா? ஸோ இது இவரோட காலம் இரண்டாம் நூற்றாண்டு. இவரும் வந்துட்டு என்னது? சைவ சமயத்தை சார்ந்தவர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கார் நாற்பது. கார் நாற்பது வந்துட்டு அகம் பற்றின நூல். ஓகேவா? நாற்பது அப்படின்னு வந்துச்சு, அப்போ இதில் நாற்பது பாடல்கள் இருக்குது. கார் கண்ணன், கார்மேக குழலன் கண்ணன். ஓகேவா? ஸோ அப்போ கண்ணன் கூத்தனார். அப்போ கார் நாற்பது ஏற்றினது யார்? கண்ணன் கூத்தனார். கண்ணன் கூத்தனாரோட காலம் ஐந்தாம் நூற்றாண்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து களவழி நாற்பது. களவழி நாற்பது அப்படிங்கிறது வந்துட்டு புறம் பற்றின நூல்கள். ஓகேவா? ஸோ நாற்பது அப்படின்னு வந்துச்சு அதுலேயே. ஸோ நாற்பது. ஸோ களவழி அப்படிங்கிறப்ப களவு அப்படின்னாலே பொய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ திருடுறவங்க பொய் சொல்லவும் செய்வாங்க. ஓகேவா? ஸோ அப்போ களவழி நாற்பது ஏற்றினது யார்? பொய்கையார். ஓகேவா? காலமும் சமயமும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஐந்தினை ஐம்பது. அப்படினால என்ன தெரியும் நம்மளுக்கு? ஐம்பது பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ ஐந்தினை ஐம்பது வந்துட்டு எந்த பாடல்? அகம் பற்றின பாடல். ஓகேவா? அடுத்தது ஐந்தினை ஐம்பது எழுதினது யார் அப்படின்னா மாறன் பொறையனார். ஓகேவா? ஸோ இவரோட காலம் நான்காம் நூற்றாண்டு. ஐந்தினை எழுபது அகம் சார்ந்த நூல். இதையே எத்தனை பாடல்கள்? எழுபதுன்னு அதுலேயே வந்துருச்சு. ஸோ எழுபது. ஸோ இதை ஏற்றினது யார்? ஐந்தினை எழுபது ஏற்றினது மூவாதியார். ஸோ ஐந்தாம் நூற்றாண்டு. இது வந்துட்டு சைவ சமயம். ஓகேவா? ஸோ அடுத்தது திணைமொழி ஐம்பது அப்படிங்கிறது ஐம்பதுன்னு அதுலேயே வந்துருச்சு. ஸோ ஐம்பது. ஸோ இதை ஏற்றினது யார்? கண்ணன் சேந்தனார். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள், கார் நாற்பது வந்துட்டு கண்ணன் கூத்தனார், திணைமொழி ஐம்பது வந்துட்டு என்னது? கண்ணன் சேந்தனார். ஓகேவா? இவங்களும் ஐந்தாம் நூற்றாண்டு தான். இப்போ எழுதுறவங்க எல்லாருமே ஐந்தாம் நூற்றாண்டு தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. ஸோ அடுத்தது திணைமாலை நூற்றைம்பது கனிமேதாவியா. திணைமாலை நூற்றைம்பது இந்த க்வெஸ்சன் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ நூற்றைம்பது பாடல்கள். ஸோ இதை யார் இயற்றினது? கனிமேதாவியார். ஐந்தாம் நூற்றாண்டு. இவரோட காலம் சமண சமயம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து திரிகடுகம்.
திரிக்கடுகம் ஆச்சார கவை இதெல்லாம் 100 பாடல்களை சேர்ந்தது. திரிக்கடுகம் யார் இயற்றினது? நல்லாதனார். ஸோ ஆச்சாரக்கோவை இயற்றியது பெருவாயின் முள்ளியார். ஸோ ஆச்சாரக்கோவையெல்லாம் இப்போ கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. யார்? பெருவாயின் முள்ளியார். ஓகேவா? ஸோ 5ஆம் நூற்றாண்டு திரிக்கடுகம் வந்துட்டு வைணவம். ஸோ ஆச்சாரக்கோவை வந்துட்டு என்னது? சவயம். இதுலேயே வந்துடுச்சு ஆச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்னது? சைவம் தான். ஓகேவா? அடுத்தது பழமொழி 400. ஸோ பழமொழி 400ல் ஆல்ரெடி தெரியும், அதில் 400 பாடல்கள். ஸோ பழமொழி இயற்றியது யார்? மூன்றுரை அரையனார் அப்படிங்கிறது. ஸோ மூன்றுரை அரையனார். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு எந்த காலம்? 5ஆம் நூற்றாண்டு. இவரது காலம் சமண சமயம். இனிமேல் வரவங்க எல்லாருமே சமண சமயம் தான். ஸோ சிறுபஞ்சம் மூலம் வந்துட்டு என்னது? அதே அறநூல்கள் தான். ஸோ இதில் வந்துட்டு மொத்தம் எத்தனை? 97 தான் நம்மளுக்கு இப்போதைக்கு கையில் கிடச்சிருக்கு. ஸோ பாக்கி நம்மளுக்கு கிடைக்கல. ஓகேவா? ஸோ 97. ஸோ இதில் வந்துட்டு மொத்தம் 100 இருக்கிறதா சொல்லுவாங்க, ஆனால் நம்மக்கிட்ட கையில் இருக்குது 97 தான். ஓகேவா? ஸோ காரியாசான் சிறுபஞ்சம் மூலம் ஏற்றியது யார்? காரியாசன். 5ஆம் நூற்றாண்டு. பழைய க்வெஸ்சன்ஸ்லலாம் இது கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி எத்தனை? 100 தான். ஓகேவா? ஸோ இது முதுமொழி காஞ்சி ஏற்றினது யார்? கூடலூர் கிளார். காஞ்சி கிளார் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ காஞ்சி கிளார், காஞ்சிக்கு கிளார். ஸோ கூடலூர் கிளார். ஓகேவா? 5ஆம் நூற்றாண்டு. ஸோ 7வது ஏற்றினது யார்? கனி மேதாவியார். ஸோ 7வது கனி மேதாவி. ஓகேவா? கனிமேதாவியார். ஸோ இதில் பாடல்கள் எவ்வளோ நம்மளுக்கு கிடச்சிருக்கு? 7வதியில் 81 தான் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கைநிலை. கைநிலை அப்படிங்கிறது என்னது? 5 x 60 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ 5 x 60 60 பாடல்களை கொண்டது. ஸோ கைநிலை ஏற்றினது யார்? புல்லாங்காடனார். ஓகேவா? புல்லாங்காடனார். இவரோட நூற்றாண்டு என்னது? 5ஆம் நூற்றாண்டு தான். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாம் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு ஒரு ஹெட்டிங்க்கும் தனித்தனியாக வீடியோஸும் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.